ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாம்ப் 2 எடுத்துங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு வுட்டு எடுத்துங்க, ஒரு 4 ஸ்க்ரூ எடுத்துங்க. ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதனுடைய கேப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு கேப் வந்து வெட்டுங்க. கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கேப் விட்டு. ஸோ அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பீஸும் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 பீஸும் நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. ஓகே, 2 பீஸும் நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கரெக்டாக வச்சு இதை கிளாம்பை வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஒரு எண்டில் ஒன்றும், நெக்ஸ்ட்டு இந்த எண்டில் ஒரு கிளாம்பும் வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறேங்க. ஓகே, மார்க் பண்ணி நல்லா ஸ்க்ரூவுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் பண்ணிங்க. ஸோ ட்ரில் மிஷின் யூஸ் பண்ணியோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவ் யூஸ் பண்ணியோ கரெக்டாக ஹோல்ஸ் பண்ணிங்க. ஓகே, 4 ஹோல்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த கிளாம்பை வந்து அதில் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்க்ரூ வச்சு நல்லா கிளாம்பை டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது நல்லா கிளாம்பை வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா பேஸும் நியூட்ரலும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த வுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளக் எடுத்துங்க. ப்ளக் எடுத்துட்டு நல்லா ஒயரை சிலுவை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கிளாம்பில் பேஸை கனெக்ட் பண்ணுங்கள். நல்லா முறுக்கிங்க, ஒயரை நல்லா முறுக்கிட்டு பேஸை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாம்பில் நியூட்ரலை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நியூட்ரலும் நம்ம இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளக்கை வந்து சுவிட்ச் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, வாட்ரு எடுத்துக்கோங்க. வாட்ரு எடுத்துட்டு ஸோ இந்த வாட்ரு ஹீட்டரை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாக்கா குயிக்காக வாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. இந்த வாட்ரு ஹீட்ரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டரில் இருக்கும்போது, சப்ளை ஆனில் இருக்கும்போது கை வச்சு தயவுசெய்து செக் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து சப்ளை வரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்ரு வந்து ஹீட் ஆயிடுச்சா கூலாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குயிக்காகவே ஹீட் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னாக்கா 10 to 15 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹீட் ஆகிடுது. பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.